வணக்கம் ஆசிரிய நண்பர்களே, இன்றைக்கி ஆசிரியர் கிராமம் நிகழ்ச்சியில் நம்ம மாணவர்களுக்கு நாமே எப்படி ஆன்லைன் டெஸ்ட்டை உருவாக்குறோம்னு நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் கூகுள் க்ரோம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் டாப்பில் இருக்கிற மெனு பட்டனை தொட்டு டெஸ்க்டாப் சைட்டை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு குயிஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். QUIZIZZ. இப்போ கிடைக்கிற சர்ச் பேஜில் ஃபஸ்ட்டு பேஜை தொடுங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற சைனப் ஆப்ஷனை தொடுங்க. சைனப் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் மூலமாக நம்ம சைனப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இமெயில் ஐடியை சூஸ் பண்ணவே போதும், நம்ம சைனப் பண்ணி உள்ளே போனோடனே அஸ் ஏ டீச்சர் அஸ் ஏ ஸ்டூடெண்டானு கேட்கும். அஸ் ஏ டீச்சர்னு கொடுத்தோன்னே நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாக் கொடுத்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னோட இமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டோம். அதில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற மெனு ஆப்ஷனை தொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எ குயிஸ் இருக்குது, அடுத்தது க்ரியேட் எ குயிஸ் அந்த ஆப்ஷனை தொடுங்க. இப்போ கிடச்சிருக்க பேஜில் க்ரியேட் குயிஸ்ன்னு உருவாயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நேம் திஸ் குயிஸ், இந்த குயிஸுக்கு நம்ம ஒரு நேம் வைக்க போகிறோம். எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம இந்த குயிஸை கனெக்ட் பண்ணலாம். நான் அணு இயற்பியல் தலைப்பு கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன சப்ஜெக்ட்னு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ஃபிசிக்ஸ்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். எந்த மாதிரியான குவெஸ்டினை நீங்கள் டிசைன் பண்ணணும்னு கேட்குது. அதில் மல்டிபிள் சாய்ஸ்னு கொடுங்க. அதில் குவெஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு குவெஸ்டின். நீங்கள் நம்பர்லாம் கொடுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே குவெஸ்டினை டைப் பண்ணால் போதும். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? அடுத்தது 4 ஆப்ஷனை செட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் ஏபிசிடிலாம் போடணும் அவசியமே இல்லை, டைரெக்டாக ஆப்ஷனை மட்டும் செட் பண்ணால் போதும். 4 ஆப்ஷனை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் வீக், 2வது ஆப்ஷன் ஜேஜே தாம்சன், 3வது ஆப்ஷன் ரூதர்ஃபோர்ட், 4வது ஆப்ஷன் கோல்ஸ்டீன், 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷனோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே தாம்சன். அதை நான் லெஃப்ட் சைடு இருக்கிற டிக் மார்க்கில் அந்த ஆப்ஷன் நேராக டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூ கலரில் டிக் ஆகிருக்கு. அடுத்தது இந்த கொஸ்டினை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அந்த டைமை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா 30 seconds இருக்குது பாருங்க, அதில் அந்த ஆப்ஷனை தொடுங்க. நம்மளால் செகண்ட்ஸையும் வேரி பண்ணிக்க முடியும். இப்போ நான் 60 seconds வைக்கிறேன், டைம் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ண நம்ம டிசைன் பண்ண கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ நம்மளுக்கு காமிக்குது. இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேலே இருக்குது. அடுத்து 2வது கொஸ்டின் கண்டினியூவாக கொஸ்டின் கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் தொடுங்க. தொட்டோனியே நீங்கள் செகண்ட் கொஸ்டின் அங்கே டைப் பண்ணிக்கலாம்.
புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? அதே போல் நாலு ஆப்ஷன்ஸ் இது பண்ணிக்கோங்க. சாட்விக், ரெண்டாவது ஆப்ஷன் ஜே ஜே தாம்சன், மூணாவது ஆப்ஷன் ரூதர்ஃபோர்ட், நாலாவது ஆப்ஷன் கோல்ட்ஸ்டீன். அதே போல் இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கோல்ட்ஸ்டீன். அதை நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு அந்த ஆப்ஷனுக்கு நேராக இருக்கிற டிக் மார்க்கை மார்க் பண்ணணும். அது க்ரீன் கலராக மாறிடுச்சு. அதே போல் இந்த கொஸ்டினுக்கான டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் 45 செகண்ட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய ப்ரீவியூவை நம்ம ரைட் சைடில் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அந்த கொஸ்டினை சேவ் கொடுத்துடலாம். இப்போ நான் டெமோவுக்காக ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணோடனே இந்த ஹோம் பேஜில் ரைட் சைட் டாப் கார்னரில் ஃபினிஷ் குவிஸ்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொடுத்தோடனே இப்போ உருவாகிற பேஜில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் எ டைட்டில் இமேஜ், இந்த குவிஸுக்கு நம்ம ஒரு இமேஜை செட் பண்ணணும். நான் ஏற்கனவே இந்த குவிஸுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை எடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன், இந்த கொஸ்டின் நம்ம எந்த லாங்குவேஜ் செட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷில் கிடையாது தமிழில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, நம்ம தமிழையும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கொஸ்டின் எந்த கிரேடுக்கு யூஸ் ஆகும், ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கொஸ்டின் யூஸ் ஆகும். அடுத்து எது வரைக்கும் செட் பண்ணி முடிக்கலாம், 12th வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம், இல்லை யூனிவர்சிட்டி வரைக்கும் செட் பண்ணலாம். அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா பப்ளிக் விசிபிள் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண குவிஸ் ரெடி ஆகிடுச்சு. அதில் ரெண்டு குவிஸின்ஸ் இருக்குது, இதை நம்ம ரெண்டு விதமாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசைன் ஹோம் ஒர்க் சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா April 13th நாளைய டேட்டுக்கு நம்ம ஹோம் ஒர்க்காக கொடுக்கலாம். அந்த ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் 3 நிமிஷம் அவகாசம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹோஸ்ட் கேம் கொடுத்துடலாம். கொடுத்தோடனே ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் மேலே பார்த்திங்கன்னா மேலே பர்பிள் கலரில் சேரியல் லிங்க்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை தொடுங்க. தொட்டுட்டு மேலே கிடைக்கிற அந்த லிங்க்கை காப்பி கொடுத்துவாங்க. காப்பி கொடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ ஷேர் பண்ணலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இமெயிலுங்கிற லிங்க் இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து பேஜை க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணோடனே அந்த லிங்க்கை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து மறுபடியும் கூகுள் பேஜில் பேஸ்ட் பண்ணி அவங்க ஓகே கொடுத்தாங்கன்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் குவிஸ் நேம் இஸ், அந்த குவிஸுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், நம்ம பேர். நம்ம விளாட்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஆனந்துன்னு பேர் கொடுக்குறேன். கொடுத்து ஸ்டார்ட் கேம் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது, அதுக்கு கொஸ்டினை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கோல்ட்ஸ்டீன்னு ஆன்சரை டிக் பண்ணுறேன், அது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபுல் மார்க் வந்துருச்சு. சப்போஸ்
அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் வந்திருக்கு. இது நான் தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆன்சர் தப்புன்னு காமிக்கிது, கரெக்டான ஆன்சர் ஜேஜி தாம்சன் காமிக்கிது. ஸோ மொத்தம் ரெண்டு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த போல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை கேம் போல் விளாட்லாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்கிறத நம்மளோட லாகின் பேஜ்லேயே அனலைசிஸும் பண்ணலாம். மறுபடியும் குவிஸஸ் அதில் ஓப்பன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எ குவிஸ், கிரியேட் எ குவிஸ், மை குவிஸஸ், அடுத்தது ரிப்போர்ட்ஸ்னு இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸுங்கிற காலத்தை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இதில் லாஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டு வந்து அணு இயற்பியல். அதில் எத்தனை பிளேயர் விளாண்டுருக்காங்கன்னா ஒரு பிளேயர் விளாண்டுருக்காங்க. எவ்வளோ அக்யூரஸ்னா ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும்னா ரைட் சைடில் இருக்கிற அந்த த்ரீ டாட்ஸை தொடுங்க, மேலே டவுன்லோடு எக்ஸல் கிளிக் ஹியர். இப்போ ஒரு எக்ஸல் பேஜ் ஓப்பன் ஆகுது, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னு ஓப்பன் ஆனோன்னே ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, செகண்ட் கொஸ்டினுக்கு எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அடுத்தது யார் ஆன்சர் யார் வந்து அந்த குவிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க பேர்லாம் வரிசையாக கண்டினியூவாக வரும், பிளேயர்ஸோட நேம்ஸ்லாம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸல் பேஜில் பிளேயர் லெவ்ஸ் அதை தொடுங்க. இதில் ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கிக்கிறாங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். அவங்க என்றைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்த டைமில் அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபோனில் அட்டன் பண்ணியிருக்காங்க கூட நம்ம இந்த டீடெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நாம் நம்மளோட மாணவர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டை நாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். நன்றி.